ஆதித்யா ஹெர்பல்ஸின் பயோசென் ஆயுர்வேதிக் சிரப். வெரிகோஸ் வெயின் இதய ரத்த குழாய் அடைப்பு, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு, ரத்தத்தை சுத்தப்படுத்துதல், உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றுதல், தலை முதல் கால் வரை உள்ள பிரச்சனைகளை தீர்க்க தயாரிக்கப்பட்ட ஓர் அற்புத ஆரோக்கிய பானம். ஆதித்யா ஹெர்பல்ஸின் பயோசென் ஆயுர்வேதிக் சிரப். செல் 9035 36313. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஹீமோக்ளோபினை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இப்போ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து சரியாக எடுத்துக்க முடியறதில்லை. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சி அதனால் சஃபர் ஆகிறாங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு சரியாக எடுக்காததுனால ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகுது. ஸோ அவங்களால வந்து சரியாக நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்க முடியாததுனால ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சி போகுது. பொதுவாக ஆண்களுக்கு 14-18 கிராம் அளவு ஹீமோக்ளோபின் இருக்கணும், பெண்களுக்கு 12-16 ஹீமோக்ளோபின் அளவு இருக்கணும். ஆனால் இப்போ நிறைய பெண்களுக்கு 10 இருக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான். இந்த ஹீமோக்ளோபின் அளவு 8 கீழே போகும்போது கடுமையான இரத்த சோகை நோயை உண்டாக்கி அதனால் பாதிப்புகள் நிறைய உண்டாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் ஒரு சின்ன வேலை செய்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன் இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சால் நம்மளால் இந்த இவ்வளோ டயர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் வந்து லங்ஸில் இருக்கும். இந்த லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லுக்கும் போனால் தான் நம்மளால் ஒரு வேலை வந்து செய்ய முடியும். அதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை ஒரு ஒரு செல்லுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுறது இந்த ஹீமோக்ளோபினோட வேலை. இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது இந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுது, அதனால் நம்ம வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் எதனாலலாம் கம்மியாகுதுன்னா, இப்போ நம்ம உடம்புல விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும். பொதுவாக லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமில் அதிகமான ப்ளீடிங் இருந்தாலோ, டெலிவரி டைமில் அதிகமாக ப்ளீடிங் லாஸ் ஆனாலோ அவங்களுக்கும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுக்காதவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறையலாம். இப்போ ஏதாவது ஒரு ரீசன்னால் அதிகமாக பிளட் லாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனாலோ இல்லை ஏதாவது சர்ஜரி ஆகுதோ அப்படின்றவங்களுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆகலாம். பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆகலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் அளவு குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடற்புழு இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறையும். சில டிசீஸ்லலாம் வந்து ஹீமோக்ளோபின் அளவு குறையும். அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஆட்டோமேன் டிசீஸ் ஏதாவது பாதிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறையும். லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், தைராய்டு, குடல் சார்ந்த நோய்கள், இந்த பிரச்சனைகளெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறையும். போன் மேரோ டிசீஸ், அதாவது எலும்பு மஜ்ஜை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சால் என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் குறையும் போது ரொம்ப டயர்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். மூச்சுத்திணறல் இருக்கும். ஹார்ட்பீட் வந்து அப்நார்மலாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன வேலை செய்யும்போது கூட ஒரு மாதிரி படபடப்பாக தெரிய ஆரம்பிக்கும். தலை சுத்தல் இருக்கும், தலைவலி இருக்கும், கை கால்களில் சில்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். டெய்லி ஒர்க் நம்ம செய்கிறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். எப்படா நம்ம போய் படுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போச்சு, இப்போ அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பேஷண்ட்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறத நான் சொல்லிடுறேன். நம்ம மாதுளையில் நம்ம ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கான சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டு வர்றது மூலிமா இந்த ஹீமோக்ளோபின் அளவை நார்மல் செய்யலாம். ரெண்டாவது, இந்த கறிவேப்பிலைன்னு சொல்லுவோம், கறிவேப்பிலை உருவுனா அந்த காம்பு மட்டும் இருக்கும், அதை ஈர்க்குன்னு சொல்லுவோம். அந்த கறிவேப்பிலை ஈர்க்கு ஒரு 5, அதே போல் முருங்கை ஈர்க்கு ஒரு 5, சுக்கு ஒரு 1/2 ஸ்பூன், பனைவெல்லம் ஒரு பீஸ் போட்டு தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸ் ஆனதும் வடிகட்டி டீ மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் அளவை ஈஸியாக நார்மல் பண்ண முடியும். 3rd one, பாதாம் ஒரு 10, பேரிச்சம்பழம் ஒரு 5, நைட்லேயே வந்து ஒன்றா போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு காலையில் எழுந்து அந்த பாதாமில் இருக்கிற தோலை வந்து எடுத்துடணும்.
அதுக்கப்புறம் இந்த பாதாம் பேரிச்சம்பழம் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து தேங்காய் பால் ஒரு 100 ml எடுத்து இது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து டெய்லி ஷேக் மாதிரி இது குடிச்சிட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் அளவு நார்மல் செய்யலாம். மென்ஸ்ட்ரல் டைமில் லேடிஸ் இது குடிச்சிட்டு வர்றதுனால அவங்களுக்கு டயர்னஸ் தெரியாமல் இருக்கும், கால்சியம் சத்து அயன் சத்து ரெண்டுமே கிடைக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.